ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் தமிழ் டெக். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது கம்ப்ரெஸரு. எத்தனை அடினா 1000 ஃபீட்டு. ஒரு நண்பா கேட்டார் த்ரீ பேஸ் ஸ்டார்ட்ரு எப்படி கனெக்ட் பண்ணுன்னு. இது த்ரீ பேஸ் மோட்ரு, அதில் கனெக்ட் பண்ணியிருக்கு இந்த போரு. அது எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். வாங்க வீடியோ கொடுக்கணும். இத்திருபேஸ் லைனு, இத்திருபேஸ்லேருந்து கேபிள் வழியாக இதில் வந்து இந்த பீஸ்கேல் வந்து பீஸ்கேல் வந்து இந்த பைப்பு ஆகிறது திருபேஸ் லைனு. இது கம்ப்ரெசரு, திருபேஸ் மோட்டரு இது. ஓகேவா, திருபேஸ் லைன் தான். RYB ரெட்டு எல்லோ ப்ளூ, ரெட்டு எல்லோ ப்ளூ. ஓகேவா, திருபேஸ் இது எப்படி லைன் கொடுத்துருக்காங்க, அது எப்படி கொடுக்கணுன்ட்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பண்ணிட்டாங்க இந்த வீடியோ, சரி, இந்த ஒர்க்கு. ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணாங்க த்ரீ பீஸ் லைன் எப்படி லைன் கொடுக்கணுன்ட்டு, அதனால் இந்த வீடியோ எடுத்து போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வச்சுக்கல. டேய் கொன்னார், இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஏற்கனவே பண்ண ஒர்க்கு தான். உங்களுக்கு ஒரு நண்பா கேட்டதுனால இது எப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லித்தரேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னா பண்ணனா உங்களுக்கு இதில் பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இது எப்படி கனெக்ஷன் கொடுத்ததுன்னு. அதே சாப்பிட்டு தான், அதே மெத்தடு தான். ஓகேவா, இபிலேருந்து பீஸ்கருக்கு வருது, பீஸ்கரில் இருந்து இந்த சாட்டருக்கு வருது. சாட்டரில் மேலே ரெட்டு எல்லோ ப்ளூ RYB. அதுமாதிரி மோட்டரில் வந்து இதில் கொடுத்துருக்கோம் த்ரீபேஸு. அந்த ஒயர் எடுத்தாந்து இதில் ரெட்டு எல்லோ ப்ளூ RYB அவ்வளோதான் கனெக்ட் பண்ணணும். நம்ம அடிஷ்னலாக இந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணோம், அப்படிலாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அப்படின்லாம் நம்ம பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். இது ஒரு நண்பா கேட்டனால பண்ணேன். அந்த நண்பா பேர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேர். ஓகேவா, ரெட்டு எல்லோ ப்ளூ. அதுமாரி இன்கமரா ரெட்டு எல்லோ ப்ளூ அவ்வளோதான் சாட்ரு. இந்த சாட்ரு இது திருப்பி கம்ப்ரெசரு, இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், சிம்பிள். இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.